2046 பின்னர் மனித குலம் இப்படித்தான் இருக்கும். வைரலாகும் பாபா வங்காவின் கணிப்பு. 2046 பின்னர் மனிதனின் ஆயுட்காலம் 100 வயது இருக்கும் எனவும், 100 வயது வரை மனிதர்கள் இயல்பாக வாழ்வார்கள் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அறிவியல்களின் வளர்ச்சி மற்றும் உடல் உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சைகளால் இது சாத்தியமாகும் என அவர் விளக்கமளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த கணிப்பு எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. இருப்பினும் பாபா வங்காவின் 85% கணிப்புகள் பளித்துள்ளமையால் இணையம் முழுவதும் அவரது இந்த கணிப்பும் வைரலாகி வருகின்றது. 1911 கிழக்கு ஐரோப்பாவில் பிறந்த இந்த பெண் 1996 தனது 84வது வயதில் இறந்து போனார். அவர் வாழ்ந்த காலத்தை விட இறந்த பின்னர் நடக்கவிருக்கும் உலக நிகழ்வுகளை சரியாக கணித்து முன்கூட்டியே கூறியுள்ளார். கொரோனா தொற்று நோய், இளவரசி டயானா மரணம், தாய்லாந்தில் ஏற்பட்ட 2004 சுனாமி, ஜப்பான் சுனாமி, அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவியேற்றது, சோவியத் யூனியன் உடைந்தது என்று பல விடயங்கள் இவர் முன்கூட்டியே கணித்து உள்ளதாக அவரது சீடர்கள் தெரிவித்துள்ளனர். பாபா வங்கா 13 வயது இருக்கும் போது பல்கேரியாவில் ஏற்பட்ட பெரும் புயலில் கண்களில் மின்னல் தாக்கி பார்வை பறி போனது. அதேவேளை புயலில் சிக்கிய போது அவருக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்ததாகவும், அதன் பிறகு அவர் மக்களை பற்றியும் எதிர்கால உலக நடப்புகளை பற்றியும் சரியாக கணித்து கூறினார் என்றும் அவரது சீடர்கள் கூறுகிறார்கள்.